எங்களுடைய மீனவர்கள் தொடர்ந்து 4 வருஷமாக சிறைப்பிடிச்சதை கண்டித்து நாங்கள் வந்து அங்கே இருக்கிற படகுகளையும் மீனவர்களையும் விடுவிக்க சொல்லி நாங்கள் 6 மாவட்டங்கள் சேர்ந்து ஒரு போராட்டத்தை அறிவிச்சிருந்தோம். பாமலில் வந்து சாலை மறியல் போராட்டம் பாமன் பாலத்தில் அறிவிச்சிருந்தோம். அந்த போராட்டத்தின் அடிப்படையில் வந்து இன்றைக்கி வந்து எங்களுடைய மீன்வளத்துறை கூடுதல் இயக்குனர் எங்களை கூப்பிட்டு பேசினாங்க. இதுக்கிடையில் வந்து எங்களுடைய அமைச்சர் எங்கள் தொகுதி அமைச்சரும் எங்கள்கிட்ட தொடர்பு கொண்டு இந்த மாதிரி உங்களை வந்து வர்ற 28ஆம் தேதி உங்களை முதலமைச்சரும் மீன்துறை அமைச்சரும் நானும் கலந்து இது சம்மந்தமாக நடவடிக்கை சம்மந்தமாக பேசுவோம், மத்திய அரசுக்கு இந்த பிரச்சனையை கொண்டு வரும்னு சொல்லி பேசினாங்க. அதன் அடிப்படையில் வந்து நாங்கள் இந்த போராட்டத்தை தற்காலிகமாக கைவிட்டிருக்கிறோம். இந்த பாமன் பால முற்றுகை போராட்டத்தை கைவிட்டிருக்கிறோம். இந்த போராட்டம் வந்து எங்களுக்கு சரியான ஒரு தீர்வு கிடைக்காத பட்சத்தில் தொடர்ந்து இந்த போராட்டத்துக்கு நாங்கள் நடத்துவோம். இந்த போராட்டத்தை எடுத்து சென்ற நாகப்பட்டினம் மீனவர்கள் எங்களுக்கு பெரிய ஆதரவு கொடுத்துருக்காங்க. நாகப்பட்டினம் மீனவர்கள் மற்றும் 5 மாவட்ட மீனவர்கள் எங்களுக்கு இதோட பேராதரவு கொடுத்தவங்களுக்கு நாங்கள் இந்த போராட்டம் வெற்றியடைஞ்ச வாயிலாக இன்றைக்கி 109 மீனவர்கள் விடுதலையாகி வந்திருக்காங்க. இன்றைக்கி இந்த போராட்டம் அறிவித்த உடனேயே எங்களுக்கு 109 மீனவர்கள் விடுதலையாகி வந்திருக்காங்க. அதில் வந்து இந்த கிட்னி பாதிக்கப்பட்ட மீனவர் வலிப்பு உள்ள மீனவர்கள்லாம் விடுதலையாகி வர்றாங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிட்டாங்க, வர்றாங்க. வர்றதோடு எங்களுடைய இந்த போராட்டம் இத்தோட வந்து நாங்கள் நிறுத்திக்கிற போகிறதில்ல. எங்களுக்கு தீர்வு இறக்கிற வரைக்கும் நாங்கள் தொடர்ந்து போராடுவோம். டீசல் விலை இன்றைக்கி வந்து கடுமையான அளவு உயர்ந்து போயிருக்கு. மீன்பிடிக்கவே முடியாத ஒரு நிலைமை இருக்குது. டீசல் விலையை குறைக்கிறதுக்கு உண்டான டீசலுக்கு உண்டான வரியை நிப்பாட்டுறதுக்குண்டான நடவடிக்கை அரசாங்கம் எடுக்கிறதுக்கு ஒரு கோரிக்கை வச்சுருக்கிறோம். எல்லாம் எங்களுக்கு சரியான அளவில் கொண்டு போகலைன்னா எங்களை போராட்டத்தை தொடர்ந்து நடத்துவோம். முதலமைச்சர்கிட்ட படகு மீனவர்கள் விடுவிக்கணும், எங்களுக்கு டீசல் மானியம் கிடைக்கணும் அப்படிங்கிற கோரிக்கை தான் வைக்க போகிறோம். இல்லை இப்போ நீங்கள் வந்து இப்போ அந்த போட்டு வேலை நிறுத்தம் எப்படி வேலை நிறுத்தம் வாபஸ் வாங்கிக்கிறோம். நாளை நடைபெற இருந்த போராட்டம் தற்காலிகமாக ஒத்தி வச்சிருக்கிறோம் நாங்கள்.